உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒருபோல விரும்புகிற காரியம்தான் சமாதானம். தேசங்கள் சமாதானத்தை விரும்புகிறது, குடும்பங்கள் சமாதானத்தை விரும்புகிறார்கள், ஒவ்வொரு தனி மனிதனும் விரும்புகிற காரியம் பீஸ், சிறியவனும் பெரியவனும் விரும்புகிற காரியம்தான் இந்த சமாதானம். ஆனால் இந்த சமாதானத்தை நமக்கு ஒருபோதும் பணம் கொடுத்து வாங்கிட முடியாது, பணம் கொடுத்து வாங்கக்கூடியதும் அல்ல. இந்த உலகத்தால் நமக்கு சமாதானத்தை தந்துட முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. ஏனென்றால் உலகம் தருகிற சமாதானம் நிரந்தரமானதும் அல்ல. அப்படி என்றால் எங்கிருந்து நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறீர்களோ? ஒரு குருடனால் நிச்சயம் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்டிட முடியாதல்லவா? எனக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு நான் பயிற்றுவிக்க முடியும். இந்த உலகத்தில் 2020 வருடங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன என் அருமைநாதர் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன். யோவான் 20:19 யூதர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பயந்ததினால் கதவை பூட்டிக்கொண்டு இதோ ஒரு சிறு கூட்ட ஜனம் நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் வெளிப்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொன்னார். பயந்து போய் ஒன்றும் செய்து கொள்ள முடியாதே குழம்பி போயிருந்த அவர்கள் நாதர் இயேசுவின் சமாதான வாழ்த்துதலை கேட்டவுடன் அவளுடைய பயம் மறைந்தது. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்தார்கள் என்று வேத புத்தகத்தின் பக்கங்கள் சாட்சி கொடுக்கிறது. என்னுடைய சத்தத்தை கேட்கிற அருமையான உள்ளமே, ஒருவேளை சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீர்களோ, சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பயம் வேண்டாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் தந்திட முடியும். அவர் ஒருவரால் மட்டுமே தெய்வீக சந்தோஷத்தை உங்களுக்கு தந்திட முடியும் என்பது மாற்றப்பட முடியாத சத்தியம். ஏசையா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், அவர் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் அதிசயம், அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த சமாதான பிரபுவாகி இயேசு சொல்லி சென்றார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எந்த போராட்டத்தின் பாதையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் பயம் வேண்டாம் பிரியமானவர்களே. எந்த குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரிடம் இருகரம் கூப்பி, தேவனே உங்களுடைய சமாதானத்தினாலே என்னை நிரப்பிடும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயம் தன்னுடைய சமாதானத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். தன்னுடைய சந்தோஷத்தினால் நீங்கள் நிரம்புவீர்கள். நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக வாழ்ந்திட அந்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். அவரை நோக்கி ஜெபித்திடுங்கள், அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு சமாதானம் தந்தருள்வார். God bless you.